ஹாய் கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு நம்ம சேனல். மாசம் மாசம் எல்லாரும் என்ன பண்ணுவீங்க? சீட்டு வாங்க போடுவீங்க, நகைச்சீட்டு போடுவீங்க, மளிகை பொருள் வாங்குவீங்க. என் புருஷனோட ஒரு பழக்கம் அந்த மோட்டர் கிடணும், ஒரு புக்கு வாங்கிடணும். கடவுளே, எங்கள் வீட்டில் இருக்க புக்கு நான் காட்டுறேன், ஒரு 40-50 கிலோ வரும். யாராவது நல்ல விலைக்கு எடைக்கு எடுத்துக்குவீங்கன்னா சொல்லுங்கள், நான் எடைக்கு போட ரெடியாக இருக்கேன். புக்கு படிக்கிறது வந்து எங்கே எப்படி வந்துச்சுன்னு எனக்கு சரியாக தெரியல. அது வந்து ரேஸ்கோஸ் ஏரியா சுற்றிட்டுருக்குறோம், அங்கே ஒரு புக் கடை இருக்குது, எப்போவுமே பர்மனண்ட்டாக இருக்கிற கடை தான், அங்கே தான் வந்து போயிட்டுருக்குறோம். புக்கு படிக்கிற விஷயம் வந்து என்னோடய அப்பாட்டிருந்து எனக்கு வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் நிறைய புக்கு படிப்பார், அந்த பழக்கம் எனக்கு அப்படியே சின்ன வயசுலேயே இருந்துச்சு, அப்படியே ஓட்டிக்கிச்சு. புக்கு படித்தேன்னா மெய் மறந்து போயிடுவேன். அந்த புக்கு கடை வந்துட்டோம், அது வந்து இந்த பக்கம் தான் ஒழுங்காக வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன், அந்த பக்கத்து வீடியோ எடுன்னு சொல்லிட்டு திருப்பி இந்த பக்கத்தை எடுன்னு சொன்னாங்க. கையில் எறும்போகுது போகிறது, செவ்வரும்பு கடிச்சுன்னா இந்த புக்கு கடை, அது புக்கு கடை இல்லை, அங்கே போய் எதாவது தள்ளி விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், புக்கு கடையை மாட்டியே செத்து போயிடுவோம். அவ்வளோ புக்கு வச்சுருப்பாங்க. நான் என்ன இந்த சிம்பிளா சொல்லணும்னா, ஜவுளி கடையை பார்த்தா பொம்பளைங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க? ஒரு பெஞ்சு போட்டு வீட்டுல இருந்து ஹஸ்பண்ட்ஸ் அவங்கெல்லாம் ஒரு ஓரமா உட்காந்துருவாங்கல்ல, அந்த மாதிரிதாங்க புக்கு கடையில என் நிலைமை இருக்கும். ஒரு சாரை போட்டு என்னைய ஓரமா உட்கார வச்சு காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் விட்டீங்கனால அதுக்குள்ளேயே சுத்திட்டு இருப்பானுங்க. அது ஏன்னு தெரியல, புக்கு படிக்கிறதுல ஒரு அது ஒரு இன்பம் எப்படி சொல்றதுன்னு தெரியல, அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனா அது எந்த விதமான கெட்ட பழக்கம் கிடையாது, அது அது ஆக்சுவலா ஒரு நல்ல ஹாபிட் இந்த காலத்துல வந்துட்டு. அப்ரிசியேட்டிவ், மொபைல் இப்போ முன்னாடிலாம் வந்து புக்கு படிச்சுட்டு தான் இருப்பேன், மொபைல் நோட மாட்டேன். இப்போ அப்படியே மாறி மாறி அதிகமாக மொபைல் தான், மொபைலுக்கு தான் அடிக்ட் ஆகிட்டு இருக்கேன். ஆல்பர்ட் வந்து டு த பீக் மொபைல் அடிக்ட். நீங்கள் ஒரு மணி நேரம் கூட மொபைல் இல்லாமல் ஆல்பர்ட்னால இருக்க முடியாது. அதை எப்படி நான் வந்து இது பண்ணுறதுன்னு எனக்கு தெரில, சரி பண்ணுறதுன்னா அதுக்கு எதாவது டீடாக்ஸ் வழி இருந்தால் சொல்லுங்கள். டீடாக்ஸ், ஆனால் புக்கு படிக்கும் போது நான் மொபைல் நோட மாட்டேன், மொபைல் எங்கேயாவது ஓரமாக வச்சிருவேன். புக்கு படிக்க ஆரம்பிச்சுன்னா இந்த புக் எடுத்துட்டு இந்த புக் என்கிட்ட இருக்கு, இந்த புக்கு என்ன வாங்கலாமா அப்படின்னு. பயண சரித்திரம், இது வந்து முகில் அப்படிங்கிற ஒருத்தர் ஒரு ரைட்டரோடது, அவரோட தான் நான் இருக்கிற ரெண்டு மூணு புக்கு என்கிட்ட இருக்குது. முகில் வந்து ஆல்பர்ட்டுக்கு பிடிக்கும், நல்ல ரைட்டர், நிறைய டீட்டெயில்ஸோட வெப்சைட்டோட எல்லாம் லிங்க் எல்லாம் கொடுத்து புக்லேயே இருக்கும், வெப்சைட் லிங்க் எல்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் வந்து டீட்டெயிலோட எழுதி வச்சிருப்பாரு. அந்த புக்கில் வந்து ரேட்டு போடல, அதைத்தான் ரொம்ப நேரமாக நானும் தேடிட்டே இருந்தேன், பின்னாடி போட்டிருக்காரா முன்னாடி போட்டிருக்காங்க, எந்த பக்கமே ரேட்டே போடல. சரின்னு சொல்லி பாட்டு தேடிட்டே இருந்தேன், அதுக்கப்புறம் அப்படியே இவன் வந்து திரும்பிட்டா எல்லா பக்கம், சரி நீ என்ன பண்ணு அப்படின்னு. ஆனால் இவன் சரியான விவரங்க, அந்த 50%, 75% ஆஃபர் போட்டிருக்க பக்கம்லாம் போகவே மாட்டான், எது ஃபுல் ப்ரைஸோ அங்கேயே தான் நிற்பான். அது எது, அது 10% இல்லை 15% ஆஃபர் தான் அவர் புக் கடை. அந்த 75% அப்புறம் இந்த புக்கு கடைக்குள்ளலாம் வந்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ரைட்டரோட புக்கும் தனித்தனியாக வச்சிருப்பாங்க. இப்போ சுஜாதா அப்படின்னா அவங்களோட புக்கு தனியாக இருக்கும், சாய் நிவேதிதா, அப்புறம் மேத்தா, நான் முத்துக்குமார், இவரெல்லாம் நிறைய புக் எழுதியிருக்காங்க. இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் தனித்தனியாக வச்சுருப்பாங்க, உங்களுக்கு சப்போஸ் பிடிக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து செக் பண்ணி பாருங்கள். ஆக்சுவலாக இந்த புக் எடுத்துகிட்டு இதுவும் எங்கிட்டு இருக்காமா, நான் உன்னை உங்ககிட்ட எந்த புக் இல்லை, இந்த கடையில் இருக்க எல்லா புக்குமே இருக்கும், தயவு செஞ்சு வச்சுட்டு வரையா போகலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இல்லை இல்லை, என்கிட்டலாம் இந்த 4 புக்கு தான் இருக்குது, நான் போய் மறுபடியும் தேடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு ஏதோ சுஜாதாவோட ஒரு புக்கு எடுத்துகிட்டு வந்துச்சு. சரி வாங்க ஆல்பர்ட் அவர்களே வாங்கித்தரேன் அப்படின்னு, இது கோபிநாத்தோட புக்கு, ப்ளீஸ் இந்த புக்கை படிக்காதீங்கன்னு போட்டிருக்காருடா, இதை படிக்கக்கூடாது அப்படின்னா, நான் இதை ரொம்ப நாளைக்கு முன்னாடியே படிச்சிட்டேன்றான், உன்னை வச்சுட்டு நான் வாழ்ற மாதிரியா. இது அது வந்து பார்ட் 2 ஆட்டுக்கு, நான் பார்ட் 1 படிச்சிருக்கேன். அது என்னென்னா வெறும் இல்லை, மோட்டிவேஷனாக தான் இருக்கும் அவரோட இது எல்லாமே வந்து. அப்புறம் சேகுவாரா நிறைய புக்ஸ் இருக்கு, கஜ்ஜன்னு எங்கே திரும்பினாலும் புக்ஸ் தான், புக் ஷாப்பில் எங்கே திரும்பினாலும் புக்கு. அப்படி இல்லை, அப்படி இல்லடி, மற்ற ஷாப்பில் இருக்கிறத விட இங்கே கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படி சொல்கிறேன் நான். நீங்கள் இந்த சைடு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புக் படிக்கிற ஹேபிட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஹோட்டல் பக்கத்தில் இந்த கடை இருக்குது, போய் பாருங்கள். அந்த அண்ணா வந்துட்டு எதுவுமே தொந்தரவே பண்ண மாட்டேன், ரொம்ப சூப்பரான அண்ணா. இந்த பின்னாடி வந்து நிற்கிறது, நம்ம பேக் கொண்டு போகணுன்னா கூட புக் கேமரா கிடையாது, ஸ்கேனர் QR ஸ்கேனர் கிடையாது, போட்டே மாட்டாங்களாம புக் ஓப்பன்லயே தான் இருக்குமாமா, நைட்ல எல்லாம் விட்டுட்டு போயிருவாங்களாம. ஏன்னா புக்கு திருட வந்து புக்கை திருட மாட்டான் அப்படிங்கிற ஒரு இது பழமொழி மாதிரி அங்க இன்னும் ஃபாலோ பண்ணிருக்காங்க. அந்த அண்ணா வந்து தொந்தரவே பண்ண மாட்டார், பின்னாடி வரதை அந்த மாதிரிலாம் இது பண்ண மாட்டார். நம்ம ஒரு புக்கு எடுத்து அங்கே உட்காந்து படிச்சுட்டு கூட திருப்பி வச்சுட்டு போயிடலாம், ஒரு லைப்ரரி மாதிரியே கூடவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது என்னடா ஒரு, நான் என்ன பண்ணுவேன், பொம்மை புக்காக தேடுவேன், போய் என்னடா இந்த புக்குன்னு உட்காந்துட்டு எடுத்து பார்த்தா மாங்காய் தின்பது எப்படின்னு குழந்தைகளுக்கு போட்டிருக்காங்க. எத்தனை வழியில் மாங்காய் திங்கலான்னு, ஸ்கூப் பண்ணி சாப்பிடலாம், புளிஞ்சு இப்படி போட்டிருக்கு,
உங்கள் ஃபிங்கர்ஸையும் பாமையும் யூஸ் பண்ணி அதை நல்லா மசாஜ் கொடுங்க, அது நல்லா ஸ்க்யூ ஆயிரும். அப்போ ஒரு ஓட்டை போட்டு ஸ்க்யூஸ் ஜூஸ் அப்படி. ஏன்டா இதெல்லாம் பரம்பரை பரம்பரையாக நாங்கள் பண்ணிட்டுருக்கது, இந்த புக்கை பார்த்து இதுக்கெல்லாம் புக் கூப்பிட்ருக்காங்களே அப்படின்னு சொல்லி மனசு நொந்துட்டேன். ஆல்பர்ட்டை கூப்பிட்டு காட்டிட்டு இருந்தேன், கொஞ்சம் பாரு மாங்காய் தின்பது எப்படி. இந்த புக்கோட பேரே த குட் இந்தியன் சைல்ட்ஸ் கைட் டு ஈட்டிங் மேங்கோஸ், மாங்காய் சாப்பிடுவது எப்படி, அந்த மாதிரி புக்கெலாம் இருந்துச்சு. அதோட ரேட்டு 320 ரூபாயே. ஆமாம், இல்லை அவ்வளோ இருக்காது, கண்டிப்பாக 50% ஆஃபர் போட்டிருப்பாங்க. நிறைய புக்குக்கு ஆஃபர் தான் இருந்துச்சு. 50% ஆஃபர் போட்டாலும் நான் 150 ரூபா கொடுத்து மாங்காய் தின்பது எப்படின்னு வாங்கணும். 150 ரூபாய்க்கு மாங்காய் வாங்கிட்டு போயிடலாம். நான் வெளியே வந்துட்டேன், வேர்த்து ஊற்றி ஒரு மாதிரி நொந்து போய் நான் வெளியே வந்துட்டேன். பார்த்தா அந்த பையன் அங்கேயே தான் நின்றுட்டுருக்கு, வரவே இல்லை. எப்போ ராகா அப்படின்னு நான் 1 hour வெயிட் பண்ணதுக்கப்புறம் ஒரு வழியாக கடைசியாக வெளியே வந்து பில்லை போட்டான். 360 ரூபா எனக்கு நானே ஆப்படிச்சுக்கிட்டேன். ரொம்ப நன்றி ஆல்பர்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக புக்கு எனக்கு என்ன புக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எனக்கு விகடன் பிரசுரம் வந்து ரொம்ப பிடிக்கும். விகடன் புக்ஸ்லாம் வந்து ரொம்ப கொஞ்சம் யூனிக்காக இருக்கும், கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். சொல்ல எப்படி சொல்கிறேன்னு தெரில, எனக்கு ரொம்பவே நல்லா இருக்கும், படிக்க படிக்க ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் எதாவது ட்ரை பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கும் புத்தகம் படிக்கிற ஹேபிட் இருந்து இப்போ நீங்கள் விட்டுருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் எப்போதுமே வந்து புக் படிக்கிறதுக்கு வயசு இல்லை, மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா நம்ம வந்து டிஜிட்டல் அப்படிங்கிற ஒரு இதுக்குள்ளே இருக்கோம், நம்மளை நம்மளே டீடாக்ஸ் பண்ணிக்க வேண்டிய ஒரு இடத்துல இருக்கோம். அதனால தான் மோட்டர் விகடன் புக்கெல்லாம் ஆல்பர்ட் கேட்டார் அப்படின்னா நான் வந்து மாட்டேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஏன் அப்படின்னா 24 hours இந்த பையன் ஃபோனில் தான் இருக்கும், எதையான ஃபோன்லேயே தான் இருக்கும். அப்படிங்கும்போது ஃபோன்லேயும் நான் அதை படிச்சுட்டு தான் இருப்பேன், போய் கண்ணு போயிடும்ல. அதனால புக்கு கேட்டால் சரி அந்த கொஞ்ச நேரமாவது ஃபோன்லேருந்து தூரமாக இருப்பானே அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கி கொடுத்துருவேன். உங்கள் வீட்லேயும் யாராவது புக் படிக்கிறாங்க அப்படின்னா புக் படிக்க மோட்டிவேட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்கள் பார்க்குறோம். அன்டில் தன் இட்ஸ் பாய் ஃப்ரம். அப்போ அப்படி என்னோடய சேனல் லிங்க் வந்து கீழே கொடுக்குறோம், அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். நான் கொஞ்சம் ஷார்ட்ஸ்லாம் போட்டிருந்தேன், இப்போ தான் கொஞ்ச நாளாக வந்து போடுறதை வந்து நிப்பாட்டி வச்சுருக்கிறேன், மறுபடியும் போட ஸ்டார்ட் பண்ணுவோம். சரி, அப்படியே இந்த கடையை விட்டு அப்படி நாங்கள் கிளம்பிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணி விடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம், மற்ற வரைக்கும் பாய்.